Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கர்ல பீர்க்கங்காய் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது செய்யிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு முறை ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அப்புறமா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து எனக்கு தேவையான நான் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். அப்புறமா கத்தி வச்சு இதோட தோல் வந்து சீவி எடுக்கிறது ரொம்பவே வந்து ஈஸி தான். இது போல் கரண்டி வச்சு சாரி கத்தி வச்சு இது போல் இழுத்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும். ஒரு சில பேர் வந்து கரண்டி வச்சும் இந்த மாதிரி எடுப்பாங்க, அது மாதிரியும் நம்ம பண்ணலாம். புதுசாக சமைக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கழுகி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் வாங்கும்போதே கொஞ்சம் பிஞ்சான பீர்க்கங்காயை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உள்ள விதைகள்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்காது, அதனால இது போல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு கட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ண போகிற குருமா அப்படிங்கிறதுனால இது போல் கட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து நம்ம பொரியல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வேறு மாதிரி சேஃபாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நான் வந்து வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் இது போல் ரெடியாக வச்சுட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி இந்த குருமா வந்து தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு நான் இந்த மாதிரி தட்டிட்டு நான் வந்து சேர்க்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டை கிராம்லாம் சேர்க்கலையேன்னு நினைக்காதீங்க. வெறும் இது நம்ம செய்ய போகிற இந்த மெத்தடும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, நான் வந்து இன்றைக்கி ஒரு பழமான தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன். தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நல்லா அது போல் மசஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்க பீர்க்கங்காய்களை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியில், சப்போஸ் நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசிராதீங்க, அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். எந்த வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலச வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பீர்க்கங்காய் கொஞ்சம் வதங்க வதங்க அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விடும்போது அதோட பச்சை வாசம் போயிடும், நல்லாயிருக்கும். குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலாக்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறது வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். காரத்துக்கு உங்களுக்கு ஏற்றது மாதிரி நான் வந்து இன்றைக்கி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தேன். ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்க்கறதுனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோம்னா அடி பிடிக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து குருமானாலுமே இன்னும் நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் இதில் கொஞ்சம் இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது போல் நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காயில் கால் டீஸ்பூன் சீரகமும் கால் டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம குக்கரில் பண்ணுறதுனால தண்ணி அதிகமாக வந்து இழுக்க, அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக குருமாக்கு வைங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொதிச்சு வரும்போது உங்களுக்கு சுவைக்கு ஏற்ப கொத்தமல்லி தலை, அதாவது மல்லித்தலையும் கருவேப்பிலையும் உருவி அதில் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு 2 விசில் மட்டும் வைங்க, போதுமான அளவாக இருக்கும். விசில் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு 2 விசில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூட, சாதத்து கூட கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேறு பவுலில் மாற்றிக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன் பாருங்கள், நம்ம சூப்பரான பீர்க்கங்காய் குருமா ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.